மாணவர்கள் எனவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம் மாணவர்கள் வந்துட்டு குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ எப்போ கால்ஃபர் வரும் எப்போ எக்ஸாம் எழுதலாம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற நிறைய கண்ணோட்டத்தோட நிறைய மாணவர்கள் இப்போ இருந்தே நிறையா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லது இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா கண்டிப்பான முறையில் கிட்டத்தட்ட நம்ம கால்ஃபர் பண்ணல டேட்லேருந்து இருந்து ஒரு ஜூன் மாதம் தான் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து நமக்கு வந்து ஆனுவல் பிளானரெலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சாலும் கண்டிப்பான முறையில வந்து பாஸ் பண்ணிரலாம் அதனால தொடர்ந்து மட்டும் படிங்க கண்டிப்பான முறையில அரசு வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்கிடலாம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தமிழ்ல இருந்து சரிங்களா தமிழ்ல இருந்து நம்ம ஃபோர் தேர்வு நோக்கில் என்ன போறோம் அப்படின்னா ஒரு பத்து பத்து கேள்வி தினசரி இன்றைய தேதியிலிருந்து நம்ம என்ன செய்றனா தொடர்ந்து வந்துட்டு கேள்விகள் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம் ஸோ மாணவர்கள் எல்லா பேருமே இந்த சீரியஸை கண்டிப்பாக பயன்படுத்திங்க நீங்கள் வந்துட்டு இது கவனிக்கிறது மூலமாக கேள்விகள் பத்து கேள்விகள் இருந்தாலும் இதிலிருந்து ஒரு ஐம்பதுல இருந்து நூறு கேள்விகள் கூட உள்ளே இருக்கும் சரிங்களா அதனால தெளிவாக வந்து நீங்கள் வந்து இந்த கேள்விகளை எல்லாத்தையுமே பாடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குரு ஃபோர் கால்ஃபர் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் சரிங்களா குரூப் ஃபோர் கால்பரையை எப்போ வேணால் பண்ணட்டும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம இப்போ நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அடுத்து பிசி எக்ஸாம் வருது அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் வருது ஆர்ஆர்பி எக்ஸாம் வருது எஸ்எஸ்சி எக்ஸாம் வருது எல்லாமே இப்போ தமிழ்லையும் நம்ம எழுதலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதனால நம்ம படித்து வச்சுக்கிட்டா நமக்கு தான் நல்லது ஸோ அதனால கண்டிப்பாக வந்து எல்லாருமே தொடர்ந்து மட்டும் படிங்க சரிங்களா ஓகே நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குரூப் ஃபோர் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய வினாக்கள் நம்ம இன்னைக்கு என்ன செய்ப்போம் அப்படின்னா ஆறாவதுல இருந்து ஆறாவதுல அப்படின்னா பர்டிகுலராக

தனது பெயரை பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கதைகள் மீதோ இல்ல கவிதைகள் மீதோ அவருக்கு பற்றின் கொண்ட காரணமாக கிடையாது அப்ப கதைகள் அப்படின்றது கான்செப்ட் தவறு சரிங்களா பாரதிதாசன் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை எப்படிப்பா மாட்டிக்கிட்டாரு பாரதி தாசன் அப்படின்னு மாட்டிக்கிட்டாரு அவருடைய பேர் என்னப்பா கனக சுப்பு ரத்தினம் அப்படின்றதுதான் அவருடைய இயற்பெயர் அப்ப இந்த கூற்று ஒண்ணு வந்து தவறாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களாப்பா பாரதியார் பாரதியாருடைய இயற்பெயர் என்னப்பா பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் சுப்ர மணியன் பாரதி யார் நான் சொல்றது இப்ப சரிங்களா பாரதியோட ஏற்பர் என்னப்பா சுப்பிரமணியன் அப்படின்றதான் இவர் பார்த்தோம் அப்படின்னா எங்கப்பா பிறந்த பாரு எட்டயபுரத்துல தான் பிறந்த பாரு எட்டயபுரத்திலேயும் பதினாலு வயதுலேயும் கவிதை பாடும் திறன் கொண்டதுனால தனது தனக்கு என்ன பதவி பதவிப்ப கொடுத்துருப்பாங்க பாரதி அப்படின்ற ஒரு சிறப்பு பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாரதியார் பாரதியாரோட பிறந்த தினம் என்னப்பா பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்துட்டு பாரதியார் வந்து பிறந்திருப்பாரு சரிங்களாப்பா அதே மாதிரி பாரதியார் இறந்த நம்ம எப்பப்பா பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாரதியார் வந்து என்ன செஞ்சிருப்பாரு இறந்து வந்து போயிருப்பாரு சரிங்களாப்பா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பாரதியாருடைய அப்பா பேர் சின்னசாமி அப்பா பேர் என்னப்பா சின்னசாமி அம்மா பேர் லட்சுமி அம்மையார் லக்குமி அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பாரதியார் எப்ப பிறந்திருக்காருப்பா பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா பதினொன்னு பன்னெண்டு எண்பத்தி ரெண்டு படிச்சுக்கோங்க அவர் எப்போ இறந்துருக்காரு பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து இறந்து வந்து போயிருக்கிறாரு அவருடைய இயற்பேர் வந்து சுப்பிரமணியன் அவங்க அம்மா அப்பா பேர் வந்து சின்னச்சாமி லக்குமி அம்மையார் சரிங்களா இவரை பார்த்தா அப்படின்னா எட்டையுற சமஸ்தான புலவர்களால் தான் இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவர் வந்து பார்த்தோம்னா இவருடைய இவரை தன்னைத்தானே இவர் வந்து செல்லிதாசன் அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிட்டார் செல்லிதாசன் அப்படின்னு சொல்லி அழைக்க அழைச்சுக்கிட்டாரு அதே மாதிரி பார்த்தோம்னா இவர் வந்து இவருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் வந்து இருக்கு அதை வந்து அப்படின்னா அறம் பாட வந்த அறிஞன் மடம் மரம் பாட வந்த மரவன் கவிக்கோ கவி சொற்கோ மகாகவி மகாகவி மாகவி அப்படின்னு நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கு இந்த பட்டப்பெயர்கள் பார்த்தோம்னா மேக்சிமம் பாரதி தாசன் தான் பாரதியார் வந்து ரொம்ப புகழ்ந்து வந்து பாடியிருப்பாரு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா பாரதி யாரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு இதழ் இதழ்களா இருக்கட்டும் பத்திரிகைகளா இருக்கட்டும் அவர் செய்த இதான் நமக்கு இன்றைய சூழ்நிலையில பார்த்தோம்னா அப்ப காலகட்டங்களில் அவருடைய எழுதின கவிதைகள் எல்லாமே மக்களை தூண்டி விடுதலை போராட்டத்திற்காக ஈடுபட்ட செய்த பாடல்களாகத்தான் அவருடைய பாடல்கள் எல்லாமே இருந்திருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சரிங்களாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சுதேசமித்திரன் சுதேசமித்திரன் பத்திரிகையில துணை ஆசிரியராக பணி செய்யறாரு துணை ஆசிரியராக சரிங்களாப்பா ஆசிரியர் கிடையாது சுதேசி மித்திரில் என்ன செய்யறாருப்பா துணை ஆசிரியராக நமக்கு வந்துட்டு நம்ம பாரதியார் வந்துட்டு இதுக்கு அதே மாதிரி பாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சக்கரவர்த்தினி சக்கர சர்க்கரவர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ்ல தன்னுடைய இதுல வந்து தொடங்குறாரு யார் தொடங்குறாரு நம்மளுடைய பாரதியார் வந்து தொடங்குறாரு சக்கரவர்த்தினி என்ற இதில் தொடங்கியவர் யாருப்பா பாரதியார் வந்துட்டு தொடங்குறாரு அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா விஜயா அப்படின்ற ரெண்டு நூல்கள்ல என்ன செய்யறாருப்பா ஆசிரியராகவும் பணிபுரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இந்தியா விஜயா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பத்திரிகையிலும் என்ன செய்யறாருப்பா ஒரு ஆசிரியராக வந்துட்டு பணிபுரிகிறாரு சரிங்களா அப்ப பாருங்க நல்லா பாருங்க மீண்டும் ஒரு சொல்றேன் பதினொன்று 12 ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி பாரதியார் அவர்கள் எட்டயபுரத்தில் வந்து பிறந்திருக்காரு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காரு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இறந்து வந்து போயிருக்காரு அவருடைய அப்பா பேர் வந்து பார்த்தோம்னா சின்னசாமி அம்மா பேர் வந்து லட்சுமி அம்மையார் அவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் சரிங்களா அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னைத்தானே செல்லிதாசன் காளிதாசன் அப்படின்னு தன்னைத்தானே அழைத்துக்கிட்டாரு அவருக்கு நிறையா பேர்கள் இருந்தாலும் நிறைய பேர்கள் இருந்தாலும் பட்டப்பேர்கள் அறம் பாட வந்த அரியன் மரம் பாட வந்த மரவன் இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் கவி சொற்கோ இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் யாரு கொடுத்தது பாரதி தாசன் வந்து கொடுத்திருப்பாரு மகாகவி மா கவி அப்படின்ற பட்டத்தை வந்துட்டு வாரா அப்படின்றவர் வந்து கொடுத்திருப்பாரு அதே மாதிரி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சுதேசமித்திரன்ல துணை ஆசிரியராக வந்து பணியாற்றிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு இதழை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்தியா விஜயா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு என்ன பணி பத்திரிகை இது மட்டும் பணியாற்றிருக்காரு கர்மயோகி பாலபாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ்களையும் என்ன செஞ்சிருக்காருப்பா வந்து ஆசிரியராக பணியாற்றிருக்கிறாரு சரிங்களா அதே மாதிரி இவர் வந்து சேதுபதி ஸ்கூல்ல மதுரையில் சேதுபதி ஸ்கூல்ல உயர் சேதுபதி உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியராகவும் பாரதியார் அவர்கள் வந்துட்டு பணி வந்து புரிஞ்சிருக்கிறாரு சரிங்களா இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு பதினான்கு மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பதினான்கு மொழிகள்ல நல்ல ஒரு புலமை பெற்றிருந்தாங்க அப்படின்ற கூட நமக்கு வந்து சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இவருடைய இவருடைய கவிதைகள் கவிதைகள் பார்த்தோம்னா நாட்டுப்புற நாட்டுப்புற நான் சொன்ன மாதிரி ஒரு அதாவது விடுதலைக்காக போராடிய மக்களுக்கு ஒரு தூண்டும் வண்ணமாக தான் நம்மளுடைய பாரதியாருடைய நூல்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அவர் பாடிய பாடல்கள் பார்த்த அப்படின்னா சுதந்திர சுதந்திர பாடல் தேசிய பாடல் இது எல்லாமே அவருடைய பாடல் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் அப்படின்ற நூலும் யார் தான் எழுதியிருக்காங்கப்பா நம்மளுடைய பாரதியார் அவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இந்த வந்தே பாத வந்தே வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்ற பாடல தமிழ்ல மொழிபெயர்க்க மொழிபெயர்த்தவர் யாருப்பா தமிழ்ல மொழிபெயர்த்துவனும் யாரு நம்மளுடைய பாரதியார் அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவரு கண்டிப்பா பாரதியார பத்தின கொஸ்டின் கண்டிப்பா ஒண்ணு இருக்கும் சரிங்களா ஓகே அப்ப கூற்று ஒண்ணு பாருங்க பாரதியார் கதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் சுப்ரமணிய சுப்ரதினன் சுப்ரதினம் அப்படி கொடுத்திருக்காங்க சரிங்களா இது தவறா இருக்குது அதாவது பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் சுப்பிரமணியன் சுப்ர சுப்ர என்ன செஞ்சிருக்காருப்பா அதாவது கனக சுப்ரதினம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேரு எப்படி சொல்லிருக்காரு பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு இந்த பாரதி அப்படின்றது அவருடைய பேரு தாசன் என்னப்பா தாசன் அப்படின்னா அடிமை என்பது பொருள் தாசன் என்னப்பா அடிமை என்பது பொருள் அப்ப பாரதியினுடைய அடிமையாக இருந்தவர் தான் சரிங்களா இந்த கூற்று ஒன்னு வந்து தவறாக இருக்குது கூற்று ரெண்டு பாருங்க இவர் புரட்சி கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் யாருப்பா பாரதி தாசன் புரட்சி கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் அப்ப கூற்று ரெண்டு வந்து சரியா வந்து இருக்குது கூற்று ஒண்ணு வந்து தவறா இருக்குது என்ன கேக்குங்களாப்பா சரியானதை காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க சரியானதை காண்கு கொடுக்குறாங்க சரியான என்ன பாருக்குது கூற்று ரெண்டு மட்டும் தான் நமக்கு வந்து சரியா இருக்குது சரிங்களா பாரதியார பத்தி பாத்துட்டோம் அடுத்து பாருங்க பாரதிதாசன் பாரதிதாசனை பத்தி பார்த்தோம் அப்படின்னா புதுவை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எப்ப பிறந்தாரு பாரதியார் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து பிறந்தாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்ப பாரதிதாசன் பாரதிதாசன் எப்போ பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து பிறந்திருக்காரு எந்த ஊரை சேர்ந்தவருப்பா புதுச்சேரியை சேர்ந்தவர் தான் யாரு நம்மளுடைய பாரதி தாசன் கனக சுப்பு ரத்தினம் இவருடைய கனக சுப்பு ரத்தினம் கனக சுப்பு ரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய இவருடைய பர்த்டே டேட் அப்படின்னா இருபத்தி ஒன்பது நாலு இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இவரு இவருடைய பர்த்டே டேட் இவர் பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் மீது கொண்ட பத்தின் காரணமாக தனது பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அப்படின்ற காரத்தையும் பார்த்தோம் இவருடைய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப விளக்கு சரிங்களா குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு சரிங்களா இந்த நூல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த நூல்கள் எல்லாமே இதை தவிர்த்து பாருங்க தமிழச்சியின் கத்தி தமிழச்சியின் கத்தி அப்படின்ற நூலும் இவருடைய நூல் தான் அடுத்து குறிஞ்சி திட்டு குறிஞ்சி திட்டும் இவருடைய நூல்தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய நூட்களை வந்து சொல்றேன் இலக்கியம் இலக்கியம் நூல் தான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சேரமான் காதலி சாரி அது போயிருச்சு சரிங்களா இவருடைய நூல்கள் இது எல்லாமே இவருடைய நூட்கள் தான் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பாருங்க திருக்குறள் உரை வந்து எழுதியிருக்காரு திருக்குறள் உரையும் எழுதியிருக்காரு திருக்குறள் உரையும் யார் எழுதியிருக்காங்க நம்மளுடைய பாரதிதாசன் வந்து எழுதிருக்கிறாரு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தோம்னா மணிமேகலை வெண்பா அப்படின்ற ஒரு நூலையும் வந்து எழுதிருக்காரு பா பாரதிதாசன் அதே மாதிரியே பாரதிதாசன் பெரியாரை வந்து பார்த்தோம் அப்படின்னா தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு துழும் அப்படின்னு நம்மளுடைய பாரதிதாசன் வந்து பெரியாரை வந்துட்டு புகழ்ந்து வந்து பாடியிருப்பார் சரிங்களா எப்படி பாடி தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதுழும் அப்படின்னு பெரியாரை வந்து புகழ்ந்து வந்து பாடி இருக்கிறாரு சரிங்களாப்பா ஓகே அடுத்த கொஸ்டின் பாத்துடலாம் அப்பா பஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னப்பா சார் ஆப்ஷன் பி பாம்பே ஓகேங்களா அடுத்த கொஷ்டின் பாருங்க ஓகேப்பா இது இதழ்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க இதழ்கள் இதழ்கள் அதனுடைய ஆசிரியர்கள் யார் யார் வந்து இந்த நூல்கள் வந்து எழுதிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க தமிழ் நிலம் அப்படின்ற நூல் எழுதுனது யாருப்பா பாவலரேரு தமிழ் நிலம் என்ற நூல் எழுதுனது யாரு தமிழ் நிலம் இதழ் அதாவது நூல் கிடையாது வந்து இதழ் தமிழ்நிலம் தமிழ் சிட்டு தென்னிலம் அப்படின்னு தென் தென்மொழி அப்படின்ற மூன்று இதழ்களை வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து எழுதியிருப்பார் பெருஞ்சித்திரனார் இவர் எழுதின நூல்கள் பார்த்தோம்னா ஐயை கொய்யாக்கனி பாவிய குத்து பள்ளி பறவைகள் நூறாசிரியம் மகபு வஞ்சி அறுபத்திரு குத்து அப்படின்னு நிறைய நூட்களை வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்துட்டு எழுதியிருப்பாங்க சரிங்களா இவருடைய இயற்பெயர் ஒரு டைம் வந்து டிஎன்பிசி குரு போர்ல வந்து கேட்டிருக்காங்க துறை மாணிக்கம் இவருடைய இயற்பெயர் என்னப்பா துறை மாணிக்கம் தான் இவருடைய இயற்பெயர் ஓகேங்களா ஓகே அப்ப தமிழ் என்ற இதுல எடுத்து யாரு பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் அவர்கள் அடுத்து கொல்லிப்பாவை உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது யாருப்பா ராஜ மாத்தாண்டம் அப்படின்றவர் தான் என்ன செஞ்சிருக்காரு மாத்தாண்டன் அவர் தான் கொல்லிப்பாவை என்ற இதுல வந்து நடத்திருக்காரு நேதாஜி என்ற இதுல நடத்துறாருப்பா

கொல்லிப்பாவை எழுதினவரு ராஜமா தாண்டம் நேதாஜி இதுல வந்து இதுல வந்து யார் தொடங்கினாங்க முத்துராமலிங்கனார் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கோம் கனவு அப்படின்ற இதில் யாருடைய யாருடையப்பா சுப்பிரமணிய சுப்பிர பாரதி மணியன் அப்படின்றவர் தான் சுப்ர பாரதி மணியன் சரிங்களா இவர் தான் இதனுடைய இதில் சொல்ல சம்பந்தப்பட்டவர் சரிங்களாப்பா அப்ப நாலு மூணு ரெண்டு ஒன்னு எங்க பாருக்குது ஆப்ஷன் பி ல வந்து இருக்குது நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஓகேங்களாப்பா ஓகே அப்ப கொஸ்டின் நம்பர் ரெண்டுக்கு பாம்பே அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பெல்லாம் எங்கள் தாய் என்று பாரதியார் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பெல்லாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா பாரதியார் அவர்கள் நமது தமிழ் மொழியை தமிழ் மொழியை எப்ப தோன்றதுன்னு எங்களுக்கு தெரியல எப்ப தோன்றியது என்று தெரியாத ஒரு இயல்பான ஒரு மொழிதான் எங்கள் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிருப்பாரு அதாவது முப்பது கோடி முகமுடையால் என்பினும் மெய்ப்புறம் ஒன்றுடையால் அப்படின்னு சொல்லிருப்பாரு அதாவது தமிழக அதாவது முப்பது கோடி முகம் இருந்தாலும் ஒரே முகத்தை தான் வச்சிருக்கோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அதே மாதிரி தமிழ் மொழிகளை சரிங்களா செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காது நிலை எப்படிப்பா தென் செந்தமிழ் நாடு என்னும் போது நிலையும் இன்ப தேன் வந்து பாயுதான் நம்முடைய அந்த பாடல்கள் யார் எழுதியிருப்பாங்க நம்முடைய பாரதியார் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க சரிங்களாப்பா அப்ப என்று பிறந்தவர் என்று உணராத இயல்வலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் அதை சொல்றாருப்பா தமிழ் மொழிய வந்துட்டு சொல்றாரு தமிழ் மொழி தமிழின் இனிமை தமிழின் தொன்மை தமிழுடைய தமிழ் மொழியோட தொன்மையை பத்தி சொல்றாரு சரிங்களா தமிழ் மொழி தமிழின் தொன்மையை வந்து சொல்றாரு தமிழ் மொழியை பத்தி குறிப்பிடுகிறாரு சரிங்களா தமிழ் மொழியை பத்தி சொல்றாரு ஓகேங்களாப்பா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓகேப்பா தவறான இணையை காண்க தவறான இணையை காண்க ஓகே இதுல என்ன தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்பான் சப்பாத்தி கள்ளி சப்பாத்தி கள்ளி என்னப்பா சொல்லுவான் மடல் அப்படின்னு சொல்லுவான் சரியா இருக்காப்பா இது இது சரியா வந்து கொடுத்துருக்காங்க ஓகே கரும்பு கரும்பு எப்படிப்பா சொல்லுவான் கரும்பு தோகை அப்படின்னு சொல்லுவான் அது ஓகே தான் ஓகே சரியா கொடுத்துருக்காங்க பனை எப்படிப்பா சொல்லுவான் பனை இலைன்னு சொல்ல மாட்டான் பனை ஓலை அப்படின்னு சொல்லுவான் பனை ஓலை தென்னை ஓலை பனையும் தென்னையும் எப்படிப்பா சொல்லுவான் ஓலை அப்படின்னா சொல்லுவோம் அப்ப இதுதான் நமக்கு வந்து தவறாக வந்திருக்கு ஆப்ஷன் சி கமுகு கூந்தல் கமுகுன்னு என்னப்பா கமுகுன்னா பாக்கு கமுகுன்னு என்னப்பா கமுகுன்னா பாக்கு பாக்குதான் என்ன சொல்லுவான் கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து சாதாரணமாக இலை அப்படின்னு எதை எதை சொல்லுவோம்னு பாருங்க இலை ஆலமரம் ஆள் அரசு சரிங்களா ஆலமரம் அரச மரம் இலை எப்படி சொல்லுவான் ஆலமரத்து இலையை சொல்லுவோம் அரச மரம் இலைன்னு சொல்லுவோம் மா மரத்துக்கு என்ன சொல்லுவான் மா மாவுக்கும் இலைன்னு சொல்லுவோம் சரிங்களா அது அடுத்து பார்த்தா அப்படின்னா ஓகே தோகை தோகை கரும்பு தோகை அப்படின்னு சொல்லுவோம் நானல் நானல் எப்படி பார்த்து சொல்லுவோம் தோகை அப்படின்னு தான் சொல்லுவோம் நானல் நானலையும் எப்படி பார்த்து தோகை அப்படின்னு தான் சொல்லுவோம் நானாலையும் தோகை அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா நெல் எப்படிப்பா சொல்லுவான் தாள் அப்படின்னு சொல்லுவோம் நெல் எப்படி சொல்லுவான் நெல் வந்து தாள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெல்லை வந்து எப்படி சொல்லுவான் தாள் அப்படின்னு சொல்லுவான் ஓகே அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா வரகையும் தாள் தான் சொல்லுவோம் வரகு வரகையும் எப்படிப்பா சொல்லுவான் தாள் அப்படி தான் சொல்லுவோம் மல்லி நம்ம செடி இருக்கு பார்த்திங்கனா மல்லி செடி அதை எப்படிப்பா சொல்லுவான் மல்லி தலை அப்படின்னு சொல்லுவோம் மல்லி தலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா மல்லி தலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த தழையே கிடையாது மல்லி தழை

புல் அப்படின்னு சொல்லுவோம் அருகு கோரை இதெல்லாமே புல் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி முருங்கை முருங்கை அகத்தி இது எல்லாமே என்னப்பா இதெல்லாமே கீரை அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவான் கீரை அப்படின்னு சொல்லுவான் இது எல்லாமே பெயர்கள் ஓகேங்களாப்பா ஓகே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சப்பாத்தி கள்ளி எப்படி சொல்லுவான் மடல் அப்படின்னு சொல்லுவான் கரும்பையும் நானலையும் எப்படி சொல்லுவான் தோகை அப்படின்னு சொல்லுவான் பனையும் பனையும் தென்னையும் எப்படி சொல்லுவான் ஓலை அப்படின்னா அதனுடைய இலையை வந்து அழைப்போம் கமுகு பாக்க வந்து கூந்தல் அப்படின்னு அழைப்போம் அதே மாதிரி இலைன்னு சொல்லுவான் அரசு மா இது எல்லாமே எப்படி சொல்லுவான் இலை அப்படின்னு அழைப்போம் அதே மாதிரி நெல் தால் வரகு நெல் தா வரகு எப்படி சொல்லுவான் தால் அப்படின்னு சொல்லுவோம் மல்லி தலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களாப்பா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி முருங்கை அகத்தி எப்படி சொல்லுவோம்ப்பா கீரை அப்படின்னு சொல்லுவோம் பசலை பசலையும் அப்படிதான் சொல்லுவான் கீரை அப்படின்னா பசலை கீரை அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல இருந்து கேள்விகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குப்பா சரிங்களா ஓகே கொஸ்டின் நம்பர் நாலுக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து தவறாக வந்து இருக்குது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓகேப்பா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க இனிமேலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய வந்து இருக்குது சரிங்களாப்பா ஓகே பாருங்க பூவின் ஏழு நிலைகளில் கடைசி மூன்று நிலைகளை மட்டும் வரிசைப்படுத்த சொல்லிருக்காங்க சரிங்களா வந்து ஏழு நிலைகள் என்ன பாருங்க வரும் அரும்பு முகை மலர் அலர் வி செம்மல் சரிங்களாப்பா அப்ப ஏழு நிலைகள் நமக்கு வந்து இருக்குதா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓகேங்களா இந்த பக்கம் நாலு நிலையை எழுதியிருக்கேன் இந்த பக்கம் மூணு நிலையை வந்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா இந்த வரிசையில் தான் எங்கே கேட்டாலும் இந்த வரிசையில் தான் நீங்கள் வந்து சொல்லணும் இந்த வரிசையில் தான் நீங்கள் வந்து சொல்லணும் அப்போ பாருங்கள் என்ன கேட்குறாங்கப்பா பூவின் ஏழு நிலைகள் இருக்கு அந்த ஏழு நிலைகளில் கடைசி மூன்று நிலைகளை வரிசையாக வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்னப்பா வரும் அலர் வி செம்மல் சரிங்களா அலர் வந்து முதல் இடத்துல இருக்கு அப்போ ஒன்று வி எங்க பார்க்குது மூணாவது இடத்துல இருக்கு அப்ப ஒன்னு மூணு செம்மல் எங்க இருக்கு அடுத்து இருக்கு அப்ப ஒன்னு மூணு ரெண்டு ஒன்னு மூணு ரெண்டு எங்க இருக்குது இங்க இருக்குது ஆப்ஷன் பி ல வந்து இருக்குது அப்ப மூன்று நிலைகள் சரிங்களா இந்த ஏழு நிலைகளை வந்து நான் மெயின்னு சொல்றேன் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் மலருடைய ஏழு நிலைகள் வந்து சொல்லியிருக்காங்க கடைசி மூன்று நிலைகள் வந்து அலர் வி செம்மல் ஆப்ஷன் பாம்பே தான் நமக்கு சரியான உடையா இருக்கு சரிங்களாப்பா ஓகேப்பா அடுத்து பாருங்க ஓகேப்பா பாருங்க ஆள அமுக்கி ஆள அமுக்கி முகக்கின் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என்ற ஔவையாருடைய பாடல்கள் அறிவியல்ல எதை என்ன சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்கப்பா சரிங்களா என்னப்பா சொல்லுது என்னதான் திரவங்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதை வந்து என்ன செய்ய முடியாது சுருக்க முடியாது அப்படின்ற சொல்ற கருத்து தான் ஔவையார் அவர்கள் வந்துட்டு இந்த பாடல்கள் வந்து சொல்லிருக்காங்க

அது வந்து தான் போகுமே தவிர அதனுடைய அளவை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது குறைக்கவே வந்து முடியாது அப்படின்றத அவ்வையார் அவர்கள் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க அவ்வை இந்த அவ்வை பார்த்தா அப்படின்னா புறநானூறு பாடல் இந்த புறநானூறு பாடல்கள் பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா அவ்வையார் தான் புறநானூர்ல அதிகப்படியான பாடல்களை வந்து எழுதியிருக்காங்க புறநானூர்ல அதிக பாடல பாடுனது யாருப்பா அவ்வையார் அவர்கள் தான் புறநானூரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு துறைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க அறுபத்தி அஞ்சு துறைகளை வந்து சொல்லியிருப்பாங்க புறத்திணைகள் மொத்த புறத்திணைகள் எத்தனைப்பா மொத்த புறத்திணைகள் வந்துட்டு பன்னிரெண்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் ஆனா புறநானூறு கூட கூடிய புறத்தணைகள் எத்தனைப்பா பதினோரு புறத்தணைகளை பத்தி சொல்லியிருக்கோம் பதினோரு புறத்தணைகளை பத்தி சொல்லியிருக்கோம் புறநானூறு கூறாத ஒரே ஒரு புறத்தினை எதுப்பா உளிங்கை திணை உளிங்கை திணையை பத்தி புறநானூறு வந்து சொல்லியிருக்கிறாரு சரிங்களா அதே மாதிரி புறநானூரை வந்து நம்ம பதிப்பு தவிர யாருப்பா ஊவே சுவாமிநாதர் அவர்கள் தான் பதிப்பிச்சிருக்கிறாரு உ சுவாமிநாதர் யார்ப்பா தமிழ் தாத்தா எழுதேட பிறந்த ஏந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் காப்பார் அன்று தமிழ் அண்ணை ஏங்கி கொண்டிருந்த வேலையிலே நான் காப்பேன் என்று வீடு கொண்டு எழுந்தவர் தான் நம்மளுடைய ஊவே சுவாமிநாதர் அவர்கள் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார் அவர்தான் புறநானூற்று பாறையில் வந்து என்ன செஞ்சிருப்பார்ப்பா பதிப்பிச்சிருப்பார் சரிங்களா புறநானூறு நூல் திருக்குறளுக்கு முன்னோடி இலக்கியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க திருக்குறளுக்கு முன்னோடி இலக்கியம் அப்படின்னு இந்த புறநானூறு நூலை வந்து சொல்றாங்க தமிழர்களுடைய சிந்தனை கருவூலம் அப்படின்னு சொல்றாங்க தமிழருடைய சிந்தனை கருவூலம் அப்படின்னு சொல்றாங்க சிந்தனை கருவூலம் இந்த புறநானூறு பாடல் சிவன் தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருக்கு யாரப்பா சிவனை வந்து தெய்வமாக கொண்ட நூல் தான் புறநானூறு சரிங்களாப்பா ஓகே அப்ப கொஸ்டின் நம்பர் ஆறுக்கு என்னப்பா ஆன்சரு

அரை மாத்திரை அப்ப இதுதான் நமக்கு வந்து தவறா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவுப்பா அக் அப்ப அரை மாத்திரை இதுவும் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க சரிங்களாப்பா ஓகே அப்ப ஆயுத எழுத்து எத்தனைப்பா ஒழிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க அப்ப மெய் எழுத்து ஒரு மாத்திரைன்னு சொல்லி தவறா வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை மாத்திரைப்பா அரை மாத்திரை சரிங்களா அரை மாத்திரை தம்பி ஒரு சின்ன கட்டு இருக்கு தம்பி இந்த பென்சில் கீழே விழுந்துருச்சு பார்த்துக்க விஜய் தம்பி ஒரு சின்ன கட்டு இது லெட்டு கீழே விழுந்துருச்சு சரி அதை மட்டும் பார்த்து கட் பண்ணிக்க ஓகேவா இந்த கொஸ்டினை மறுபடியும் சொல்லிடுறேன் ஓகேவா ஓகேப்பா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் ஏழு தவறானதை காண்க ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டினும் கூட சரிங்களா ஓகே பாருங்க குரல் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு குரல் எழுத்து எவ்வளவு எழுத்துக்கள் என்னப்பா சொல்லுவான் என்னப்பா குரல் எழுத்துக்கள் அதே மாதிரி அ இது எல்லாமே என்னப்பா இது எல்லாமே குரல் எழுத்துக்கள் இந்த குரல் எழுத்துக்கள் எத்தனைப்பா எத்தனை மாத்திரைக்கா ஒழிக்கிறதுக்கு எத்தனை கால அளவு தேவை ஒரு மாத்திரை தேவைப்படுது இது ஓகே சரியா வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பாருங்க நெடில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு ரெண்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க என்னப்பா நெடிலெழுத்து ஆ எத்தனை மாத்திரைப்பா இரண்டு மாத்திரை ஆ அப்புறம் ரெண்டு மாத்திரை அப்பா அது வந்து சரியா தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு மெய் எழுத்து என்னப்பா இதுல புள்ளி வச்சு அப்படின்னா இது மெய் எழுத்து தான் இக்கு இக்கு அரை நொடி கூட இருக்காது இக்கு அப்பா எவ்வளோப்பா வரும் அரை மாத்திரை வந்து வரும் ஒரு மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறானது என்ன பார்க்குது ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தவறாக கொடுத்துருக்காங்க சரிங்களாப்பா அப்போ ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை சரியாக கொடுத்துருக்காங்களாப்பா சரியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரியாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதே வா ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கங்களேன் ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்னப்பா ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து ஆயுதம் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாயத்தில் இருந்து கால் மாத்திரை அளவு குறைந்த ஒழிக்கிறதா என்னப்பா சொல்றாங்க ஆயுத குறுக்கம் வேற என்ன பேர் இருக்கு முக்கார் புள்ளி முப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சில வேறு பேர்களும் இந்த ஆயுத எழுத்துக்கு வந்துட்டு இருக்கு சரிங்களா மெய் எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை அது மட்டும் தான் இந்த கேள்வியில தவறாக வந்திருக்கு क्वेश्चन நம்பர் 7 க்கு ஆப்ஷன் சி அடுத்து எட்டாவது क्वेश्चन பாருங்க இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எது அப்படி கேக்குறாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான் கிபி இரண்டாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு கிமு கிடையாது கிபி தான் சேரன் செங்குட்டுவன் அவருடைய தம்பி தான் யாருப்பா இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன் யாருப்பா சேரமன்னன் செங்குட்டுவன் இவருடைய தம்பி தான் இளங்கோவடிகள் அவர்கள் சேரன் செங்குட்டுவன் அவர்கள்னா கண்ணகிக்கு இமயமலையிலிருந்து கல் எடுத்துட்டு வந்து கோயில் வந்து கட்டியிருப்பாரு நூல் இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட நூல் எதுப்பா சிலப்பதிகாரம் தமிழில் எழுந்த முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் எழுந்த முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை வந்து சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்துடைய பாட்டிலே தலைவன் தலைவி யாருன்னா கோவலனும் கண்ணகியும் தான் கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எதுப்பா காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படுகிற பூம்புகார் பூம்பட்டினம் காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காவிரி பூம்பட்டினம் காவிரி பூம்பட்டினம் அந்த பூம்புகாருடைய சொல்லக்கூடிய நூல் எதுனாலும் இந்த சிலப்பதிகார நூல் தான் பூம்புகாருடைய சிறப்பை சொல்லக்கூடிய நூல் எதுப்பா சிலப்பதிகாரம் தான் அதே மாதிரி மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று மன்னர்களையும் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இருக்கும் மூன்று மூன்று முப்பெரும் இதை வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா சிலப்பதிகாரம் என்னப்பா சொல்லுவான் முதல் காப்பியம் சொல்றாங்க உரையிடப்பட்ட செயல் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க பொது காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க நாடக காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர்களை வந்து இருக்கு சிலப்பதிகாரத்துடைய தொடர்ச்சி நூல் எதுப்பா மணிமேகலை சிலப்பதிகாரத்துடைய தொடர்ச்சி நூல் எது மணிமேகலை தான் இந்த இரு நூட்களை எப்படிப்பா சொல்லுவாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் வந்து சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் மணிமேகலை அதாவது கோவலன் கண்ணகி கதையை அறிந்தவர் யார் சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான் சீத்தலை சாத்தனார் போய் இளங்கோவடிகள் கிட்ட என்ன சொல்றாரு கதைகளை பூராமே சொல்லிட்டு அடிகள் நீரே அருளுக அதாவது இந்த கதையை நான் சொல்லிட்டேன் அடிகள் நீரே சொன்னது யாருப்பா நம்மளுடைய மணிமேகலை நூலை எழுதிய சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார் சீத்தலை சாத்தனார் குலவணிகன் சீத்தலை சாத்தனார் சொல்லியிருக்கிறாரு அடிகள் நீரே அழுக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா இளங்கோவடிகள் என்ன சொல்றாருப்பா யார்த்ததும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய தமிழில் எழுந்த முதல் காப்பியமான மாபெரும் ஒரு காப்பியத்தை எழுதியிருக்கிறாரு சரிங்களாப்பா ஓகே அப்பா இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எது இரண்டாம் நூற்றாண்டு அதேமாதிரி சீத்தலை சாத்தனாரும் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் இரண்டு பேருமே நண்பர்கள் சரிங்களா மணிமேகலை ஏன் இந்த நூலுக்கு மணிமேகலை அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா சிறப்பதிகாரத்தின் கதை மாந்தர்கள் யாருப்பா தலைவன் தலைவி கோவலனும் கண்ணகியும் கோவலன் கண்ணகி தவிர்த்து கோவலனுடைய இரண்டாவது மனைவியாக இருக்கக்கூடிய மாதவி கோவலன் மாதவிக்கு பிறந்தவங்க தான் யாருப்பா மணிமேகலை சரிங்களா மணிமேகலையை வச்சு தான் இந்த நூல் வந்து எழுதிருப்பாங்க சரிங்களா இந்த மணிமேகலையிலையும் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து வந்திருக்கும் இது ஆல்ரெடி ப்ரிவிஷர் கொஸ்ஸனில் கேட்டிருக்காங்க இதே கான்செப்ட் இதே உண்டி கொடுத்து ஒரு உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி புறநானூறுலையும் ஒரு வரி இருக்கும் சரிங்களாப்பா புறநானூரும் அந்த உண்டி கொடுத்த ஒரு உயிர் கொடுத்தோர் என்ற கான்செப்ட் இருக்கும் மணிமேகலையிலும் உண்டி கொடுத்த ஒரு உயிர் கொடுத்தோரே அப்படின்ற கான்செப்ட்டும் இங்க வந்து இருக்கும் சரிங்களாப்பா அப்ப எட்டாவது கொஷினுக்கு என்ன சொல்லுறேன் ஆப்ஷன் பி பாம்பே அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்க பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் என்று தன் பாடல் வழியே கேட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா அதாவது பாரதியார் வந்துட்டு கடவுளுக்கிட்ட வேண்டுறாரு எப்படி வேண்டாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நான் மடங்கள் நான்கு தூண்களை கொண்ட வீடுகள் வேணும் அங்க நல்ல காற்றோட்டமான வசதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்ட மாதிரி ஒரு பாடல் வந்து ஆறாவது வந்து இருக்கும் சரிங்களா அப்ப பத்து பன்னிரெண்டு தென்னை மரங்கள் பக்கத்திலே வேணும்னு சொன்ன யாருப்பா பாரதியார் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களாப்பா ஆல்ரெடி பாரதியாரை பத்தி சில விஷயங்கள் சொல்லிருக்கேன் இன்னும் விஷயங்களை வந்து நமக்கு வந்துட்டு தமிழ்ல நம்ம குரு ஃபோர் சிலபஸ்ல போய் மொத்தமா பாருங்க அதுல வந்து ஃபுல்லா வந்து இருக்கும் சரிங்களாப்பா ஓகே அதே மாதிரி பாவலரேரு பெருஞ்சித்திரனார் ஐயை கொய்யாக்கனி சரிங்களா அந்த நூல்களை வந்து எழுதிருக்காங்க அதே மாதிரி பாவிய கொத்து பள்ளி பறவைகள் நூறாசிரியம் மகபு வஞ்சி அறுபத்திரு கூத்து பன்னீர் பாட்டியல் அப்படின்ற நூலெல்லாம் எழுதுன யாருப்பா பாவலரேரு பெருஞ்சித்தனார் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க சரிங்களாப்பா ஓகே இதையும் வந்து தெளிவா வந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா அப்ப கொஸ்டின் நம்பர் ஒன்பதுக்கு என்ன பான்சரு ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க

அடுத்து பாருங்க முன்னே சொன்ன மாதிரி பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த நூட்கள் எல்லாம் யாரு பாடி இருக்காங்க பாரதியார் தான் ஏற்றிருக்காங்க அப்ப கூற்று ஒண்ணு வந்து தவறா இருக்குது கூற்று ரெண்டு வந்து சரியா இருக்குது சரிங்களா அப்ப ரெண்டு மட்டும் நமக்கு வந்து சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு மட்டும் நமக்கு வந்து சரியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்குது சரிங்களா நம்மளுடைய பாரதியார் அவர்கள்தான் தான் யாமறிந்த புலவர்களே வள்ளுவனை போல் கம்மனைப் போல் இளங்கோவடிகளைப் போல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அவர் நிறைய புலவர்கள் அறிந்திருந்தாலும் கம்பனை போல வள்ளுவோடை போல இளங்கோவடிகளை போல யாருமே நான் பார்த்தது இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஞாபக மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதொங்கும் காணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு தனக்கு வந்து கிட்டத்தட்ட பதினான்கு மொழிகள் அறிந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மொழிகளிலே தமிழ் மொழி போல இந்த உலகத்திலே இல்ல அப்படின்னு யாருப்பா சொல்லிருப்பாங்க நம்மளுடைய பாரதியார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களாப்பா ஓகே கொஸ்டின் பத்துக்கு என்னதுப்பா ஆப்ஷன் பாம்பே சரிங்களா ஓகேப்பா அப்ப பத்து கொஸ்டின் வந்து நம்ம வந்து பாத்திருக்கோம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் தொடர்பான கேள்விகள் வந்து இருக்குது அதேமாதிரி பாவலரர் பெருஞ்சித்திரனார் பற்றியும் சில கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து சிக்ஸ்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாடம் தான் வந்து கவர் ஆயிருக்கும் பத்து கொஸ்டின் இந்த பத்து கொஸ்டின் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து வந்து பாருங்க அடுத்தடுத்து டெய்லியும் நம்ம வீடியோ வந்து வரும் எங்களுடன் தொடர்ந்து வந்து பயணிங்க கண்டிப்பான முறையில் குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ ல கண்டிப்பாக நீங்க வந்து பாஸ் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி நமது இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது ஜாயின் பண்ற விருப்பம் இருக்க மாணவருங்க நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைனில் வந்து பார்த்தோம்னா எயிட் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் அப்படின்ற ஆன்லைனில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபோர் செவன் நம்பர் என்ற நம்பரையும் தொடர்பு கொள்ளுங்க அடுத்து எஸ்ஐ பேஜ் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேவையான மாணவர்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்